ஏய் வேற லெவல்ல இருக்கீங்க ரென் ஒருத்தான பேசுங்க அங்க வா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வாழையாறுல. நம்ம ஊர்ல இருந்து ரைட்டா வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் வந்து சொன்னாங்க. நானும் நிறைய வீடியோல பார்த்தேன் கேரளால எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க, நல்ல விதமாக தான் சொன்னானுங்க. நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில் போனால், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி போய் நம்ம அங்கே என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் எங்கள் அண்ணா அப்புறம் அக்காவும் மூணு பேரும் தான் போகிறோம். இன்றைக்கி என்னென்ன ஃபன் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. நீங்களும் வாங்க, என் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாங்க, லெஃப்ட் போனால் பொள்ளாச்சி போகிற ரோடு, ரைட் எடுத்தால் அப்படியே குனிமுத்தூர் அப்படியே போயிடலாம். ஆமி, சரியான டிராஃபிக்ங்க. கிளைமேட் நல்லா தான் இருக்கும். போக போக எப்படி இருக்குமோ தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, அந்த பூஸ்ட் மாதிரி ஒன்று போடுவாங்க கேரளாவில், அந்த பூஸ்ட் சர்பத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. பூஸ்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி தூக்கில வீசி அடித்து அந்த டம்ளரில் அடிச்சு அடிச்செல்லாம் போட்டுருவானுங்க. அதோட பழைய அந்த கொல்லங்கோடு போகும்போது போட்டிருப்பேன். அது ஒன்று வாங்கி குடிக்கணுங்க. அப்போ போனால் அதையும் அப்படியே ஃபுட்லாக போட்டுற வேண்டியதா. அது இருக்குதா இல்லை எங்கேயும் சொல்லி தெரியல. நம்ம ரைட்டாக அந்த வாழையார் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் பிரியும், அந்த லெஃப்ட் வழியாக போயிடும். இங்கிருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்த ஒரே ரோடு. ஐயோ, இங்கேயும் டிராஃபிக் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மழை நல்லாவே தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொரு பாலம் ஏறி இறங்கணுங்க. இந்த பாலம் ஏறி இறங்கினா நீ வாழையார் செக் போஸ்ட் தான். ஆ, இந்த கட்டில் தான் போகணும். அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டு போகும். இந்த கட்டில் தாங்க போகணும். இல்ல, அஞ்சு அடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிவைடர் இந்த வழியில இறக்கி இருக்கலாம்ல, இப்படி இறக்கி இருக்கலாம்ல. அங்க இல்லக்கா, ஏன் இப்படி போயிட்டு இருக்காரு? இப்படி இருக்கா? சாரி தானா. இப்ப பாருங்க, நேரா போயிடக்கூடாது. நேரா போனா வந்து ஸ்ட்ரெயிட்டா வாழையார் பஸ் ஸ்டாப். இந்த வழியில போகணும். ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அவ்வளோதாங்க, 800 மீட்டர் தான் வரும் இங்கிருந்து. ஃபுல் கிராமம் தாங்க, ரெண்டு சைடுமே வந்து வீடு தான். இன்னொரு ரோடு இருக்குது மெயின், அங்கே வாழையார் போகிற ரோடு. அது இனிமேல் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரண்ட் டேமோட வியூ அப்படியே தெரியும். தண்ணி இருக்குமா? இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுங்க. உங்களுக்கு நான் வீடியோ ஆட் பண்ணுறோம் பாருங்க. இதுதான் நினைக்கிறேன், நேரம் போகுது.
அதே தான் ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த வழியில் போகணும். இப்போ வியூ பாரு, வேற லெவலில் இருக்குல்லக்கா. ஒரு கட்டு வழியில் போகணும். இந்த கட்டா இந்த கட்டா அந்த கட்டா இப்போ எல்லா கட்லேயும் போகலாம். ஏங்க கோப்ரோவில் வேற லெவலில் தெரியுங்க, அங்கே பாருங்க. டேம் பாருங்க, அதாங்கக்கா பழைய டேம் பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம அப்படிதான் திரும்பணும், தப்பாக வந்திருக்கோம். பரவாயில்ல, அப்படியே போயிடலாம். வண்டியை எடுத்துகிட்டே போய்க்கலாம், அது வரைக்குமே எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. ஐயோ இதுக்குள்ளே விட முடியாது, நான் அப்படி திருப்போண்ணா. இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இல்லைண்ணா. அதுவும் கிளைமேட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனாக்கா தண்ணி நல்லா குளிக்கக்கூடாது, அது குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியில் குளிக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போயிருமாம் அப்படியே. ஆ ஓரமானாலும் வேணாம், சொன்னால் கேளுங்க, வேணாம். அது பார்க்கலாம், ஏதாவது இடம் இருந்தால் பார்க்கலாம். சூப்பராக இல்லைண்ணா. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கு இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதான் எங்கள் அண்ணனே குளிக்க வேணாம்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனாலும் அவருக்கு ஒரு தைரியங்க, ஆனால் குளிக்கிற குளிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. என்னடி வண்டி பாருங்க, நாரிடுச்சு, சூப்பராக கொண்டு வந்தேன். ஆறு வாணா வாணா நரசிம்மண்ணா. நீங்கள் இப்படி வந்திருக்கலாண்ணா, இந்த வழியில் வந்திருக்கலாம். அவ்வளோதான் அவ்வளோதான், வாங்க வாங்க, அவ்வளோதான். இப்படி ஏற்றணும், எப்படி அண்ணா ஏற்றிட்டாரு. இறங்கிங்க, இப்படி நிறுத்திக்கலாம். இப்படி வேணாம், வலிக்கி விடுது. ஆ வாங்கடா, எதில் நீங்கள் அப்படி நிப்பாடி, கொஞ்சம் முன்னாடி போங்க. திருப்புறது கஷ்டம், ரிவர்ஸில் எடுத்து வந்துக்கலாமா? சரி ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணன் பாருங்க அதில் ஏற்று சொல்கிறாரு. ஆறு வேறு லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க குக்கல்ல மலக்ஸ நிற்கிறான். இப்போ அதில் போக போகிறோங்க. இது வரைக்கும் யாரும் எந்த யூடியூபரும் அந்த இதில் போயிருக்க மாட்டாங்க. நாம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். ஏய் வேற லெவலில் இருக்குங்க, ரெண்டு பக்கமும் பாருங்க தண்ணி.
ஹாய் எப்படி இருக்கு பாருங்க தண்ணி தண்ணி சவுண்ட் கேக்குதுங்களா நான் வாங்க இங்க பாருங்க ரெண்டு சைடும் வேற லெவல்ல இருக்குங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சார் இங்க பாருங்க வேற மாதிரி இருக்கு மலக்சன் இருக்கான் யாராவது ஃபேமிலியா வர்றதுக்கு இங்க வந்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க எங்க வேணா உட்காந்துக்கலாம் நம்ம நான் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டேன் இடம் பாருங்க வேற மாதிரியானது ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லுவாங்க இங்க பாருங்க சுத்தியும் பாருங்க அதுவும் மேகம் மூட்டத்தோட வேற லெவலில் இருக்கு அங்கே போடுங்க நிறைய எடுத்திருக்கீங்களா ஓ ஓரமா இருக்கா பாத்து பாத்து 70 நம்ம என்னென்ன பரவாயில்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க மூணு பசங்க நீ அடுத்த தடவை வந்தால் நம்மளை இந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க போகிறோம் ஃபன் பண்ணுறோம் ஓகேண்ணா ஏன் வீலிங் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னானுங்க சூப்பர் சூப்பர் பார்த்து ஹெல்மெட் போட்டு வீலிங் அடிங்க சரி வண்டி டிரைவர் பார்த்து நாலு பேர்லாம் போகாதீங்க ரோட்ல இல்ல அஞ்சு பேரை போவீங்களா சரி பாய் 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 பார்த்து போங்க பசங்களோட சரியான ஃபன்லாம் இருந்துச்சுங்க வேற லெவலில் நீ ஃபன் இந்த பசங்க வந்தது தான் இனிமேல் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு என்னோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடுங்க ரைட்டாக அங்கேருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் உள்ள பாலக்காடே போவேண்ணா வாளையார் செக் போஸ்ட்டுக்கு லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க ஆனால் ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நீங்களே உங்களுக்கு கோப்ரோவில் இனிமேல் சூப்பராக தெரியும் இடங்களில் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் நான் உங்களுக்கு மேப்பில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் லொக்கேஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க